குட் மார்னிங் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வீட்லையே பத்திரமாக இருக்கணும் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை யூட்டிலிட்டி பிளான்ஸ் மை யூட்டிலிட்டி பிளான்ஸ்னால் என்னது நம்ம டெய்லி நம்ம நிறைய சாப்பிட்றோம் நிறைய இல்லை அதை நம்மளுக்கு வந்து உணவுப் பொருட்கள்லாம் எங்கேருந்து கிடைக்குது என்னென்ன பிளான்ஸு ட்ரீஸ்லாம் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்றது தான் மை யூட்டிலிட்டி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பனானா நீங்கள் பனானா ட்ரீ பார்த்துருக்கீங்களா வாழை மரம் ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது நம்ம வாழையிலேருந்து நிறைய எடுத்துக்கிறோம் அப்படி தானே அதோட லீஃபை வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதோட ஃப்ரூட்டு தான் பனானா வாழைப்பழம் அது நம்ம வாழைக்காயாக யூஸ் பண்ணுறோம் பழமாக யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதோடய தண்டை கூட நம்ம வாழை தண்டு கூட நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அண்ட் வாழைப்பூ பூ மாதிரி ஒன்று கடைசியாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை வாழைப்பூவை வந்து நம்ம அதையும் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மரம்னா அது வாழை மரம் பனானா சரியா பனானா ட்ரீ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ ட்ரீ மேங்கோ ட்ரீலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது மாம்பழம் மேங்கோ கிடைக்குதா ஸோ மாங்காய் கிடைக்குது மாம்பழம் கிடைக்குது ஸோ மேங்கோ வந்து நம்ம ரா மேங்கோ அப்படின்றது தான் மாங்காய் அதை நம்ம என்னெல்லாம் எதுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ஊருகாய் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லை அதுக்கப்புறம் மேங்கோ மாம்பழம் அது வந்து நம்ம பழங்களாம் பழத்தான் பழமாக அப்படியே எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து மேங்கோ ட்ரீ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேப் வைன் கிரேப் வைனா என்ன திராட்சை கொடி இந்த பாருங்கள் இது கொடி மாதிரி படர்ந்துருக்கா அண்ட் இதில் எந்த என்ன கிடைக்குது நம்மளுக்கு கிரேப்ஸ் கிடைக்குது ஸோ கிரேப்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லை அந்த ஃப்ரூட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் டீ ஸோ காஃபி பிளான்ட் டீ பிளான்ட் அப்படின்னு தனியாக இருக்குது ஸோ இதில் இருந்து நம்ம டீ டீ போடுறதுக்கு நம்ம டீ குடிக்கிறதுக்காக இந்த பிளான்ட்லேருந்து நம்ம டீ லீவ்ஸை எடுத்து தான் நம்ம வந்து டீ போடுறோம் ஓகேவா ஸோ இது வந்து டீ நெக்ஸ்ட் வந்து சுகர் கேன் சுகர் கேன்னா கரும்பு ஸோ கரும்பு எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது சுகர் ஸோ நம்ம சுகர் கேன்லேருந்து என்ன எடுக்கிறோம் சுகர் எடுக்கிறோம் சுகர்னால் என்ன நம்ம சர்க்கரை சீனி அப்படின்னு சொல்லுவோங்களா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல காஃபி டீ இல்லை பால் எல்லாத்துக்கும் சுகர் யூஸ் பண்ணுறோம் அது சுகர் கேன்லேருந்து கிடைக்கிது நெக்ஸ்ட் ரைஸ் ரைஸ் எதுலேருந்து கிடைக்கிது ரைஸ் பிளான்ட் இந்த பாருங்கள் பேடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நெல் சரியா ஸோ இந்த பேடியிலேருந்து இந்த நெல்லுலேருந்து நம்ம ரைஸை எடுக்கிறோம் அரிசியை எடுக்கிறோம் அதை தான் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து ரைஸ் நெக்ஸ்ட் வந்து பாப்கார்ன் கார்ன்னா என்ன சோளம் ஸோ மக்காச்சோளம் இந்த மாதிரி கார்ன் செடி கார்ன் பிளான்ட்லேருந்து நம்ம பாப்கார்ன் எடுக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து கோகோனட் கோகனட் ட்ரீ நீங்கள் கோகனட் ட்ரீ பார்த்துருப்பீங்கள தென்னை மரம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து என்ன கிடைக்கிது நம்மளுக்கு தேங்காய் கிடைக்குது கோகோனட் நெக்ஸ்ட் காட்டன் பிளான்ட்லேருந்து நம்ம காட்டன் எடுக்கிறோம் அதை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் மேக் பண்ணிக்கலாம் ஸோ காட்டன்